குக்கரில் அஞ்சு உருளைக்கிழங்கு சிறிதளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மூணு விசில் வர்றவரையும் வேக வைத்து ஆறுனதும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே குக்கரில் நூறு கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தேவையான அளவு உப்பு சிறிதளவு தண்ணி சேர்த்து ஒரு விசில் வர்றவரையும் வேக வைத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி கட் பண்ணிய ஒரு தக்காளி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வதக்கி வேக வைத்து கட் பண்ணிய உருளைக்கிழங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வைத்த பச்சை பட்டாணி இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேமில் மூடி பத்து நிமிஷம் வேக வைத்து கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் கல்யாண வீட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி